மத்திய பிரதேசத்திலும் சத்தீஸ்கர்லயும் அவர்கள் தோக்கப் போகிறார்கள். ராஜஸ்தானிலே போட்டி கடுமையாக இருக்கப் போகிறது. தெலுங்கானாவில் இன்றைக்கு நான் அடித்து சொல்கிறேன், பிஜேபி மூன்றாவது இடத்துக்கு வரப்போகிறது. அப்புறம் என்ன, அவர்களும் தோல்வி அடைந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். வேறொரு உதாரணத்தை காமிக்கிறேன், நீங்க மாநில தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தலில் வேறா இருந்திருக்கின்றாங்க. 2019 கூட அதுக்கு முன்னாடி நடந்த 5 மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது மாநிலங்களில். ஆனால் தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பெரும் தோல்வி அடைந்தது. அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் வாக்களிக்கிற முறை வேறு, பிரதமர் மோடியை முன்னிறுத்துறோம் அப்படிங்கிறாங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுகள் சில சமயங்களில் மாநில தேர்தல் முடிவுகளோடு வேறுபடுகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ட்ரூத், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த ரெண்டு தேர்தலை நாங்கள் ஜெயித்தோம், நாங்கள் எங்களுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார், அதனாலேயே நாங்கள் மூணாவது வரையும் ஜெயிப்போன்றதும் தப்பு இல்லை. அப்படி பார்த்தா ரெண்டு முறை ஜெயித்தவர்கள் மூன்றாவது முறை ஜெயிப்பார்கள் என்ற ஏதாவது ஒரு ஃபேக்டா என்ன? மூன்றாவது முறை ஜெயிக்க முடியாது. நேற்று கூட தான் டோகோவிச் ஜெயிப்பார் நான் நினைச்சேன். விம்பிள்டனில் 4 தடவை கண்டினியூஸாக ஜெயிச்சுட்டு வந்தார், 5வது தடவை ஜெயிப்பார் நினைச்சேன், ஜெயிக்க முடியல. ஃபர்ஸ்ட் செட் 6-1 ஜெயிச்சாரு, ஆனாலும் மேட்ச் தோத்துட்டாரு. அதனால எப்படி டென்னிஸ் களமும் அரசியல் களமும் ஒண்ணா பார்க்க முடியுமா? தேர்தல் இன்றைக்கே கணிக்க முடியுமா? ஒன்னேதான் எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே போட்டி தான், எல்லாமே போட்டி தான், எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுக்கிட்டு ஃபியூச்சர் இவெண்ட்ஸ் வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா நேற்று ஜோக்கை வச்சு தான் ஜெயிச்சிருக்கணும். ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து, எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து, அவருடைய டேலண்டை பார்த்து நேற்று ஜோக்கோவிச் தான் ஜெயிச்சிருக்கா? ஜோக்கோவிச் ஜெயிக்கல நேற்று. அதனால இங்க இந்தியாவில் என்ன இருக்குன்னா, இந்திய கள நிலவரம், தேர்தல் கள நிலவரத்தில் கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சியா அல்லது வாக்கு சதவீதம் வச்சிருக்கிறதா பிஜேபி தான் மாறி இருக்குன்றாங்க. காங்கிரஸ் பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா ஒரு ஒருமித்த கருத்துல ஒரு தலைமைன்னு எப்படி கொண்டு வர முடியும்? முதல்ல கட்சிகள் ஏற்பார்களாங்கிற ஒரு இடம் இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் பலவீனமா பார்க்கலையா நீங்க? எதிர்கட்சிகள் ஒற்றுமை என்பது, பாஜகவுக்கு எதிர்த்து இருக்கும் அரசியல் கட்சிகள் ஒற்றுமை என்பது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் ஆரம்பித்து விட்டது. முதல் கூட்டம் நடந்து விட்டது, இரண்டாவது கூட்டம் நடக்க போகிறது, இன்னும் பல கூட்டங்கள் நடக்கும். கண்டிப்பாக ஒரு வலுவான கூட்டணி அமையும். அந்த கூட்டணி என்னை பொறுத்தவரைக்கும் பாஜக கடுமையான போட்டியை கொடுத்து வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு 24 உண்டு. அதனால இன்னைக்கே நீங்க எலெக்ஷனை நீங்க வந்து கணித்தீர்கள் என்றால் அப்புறம் 9 உங்களுக்கு பேசுறதுக்கு வேலையில்லாம போயிடும். நீங்க ப்ரோக்ராமே நடத்த முடியாது. இன்னைக்கே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 9 என்ன இன்டர்வியூ பண்ண போறீங்க? நீங்க தான் டிசைட் பண்ணிட்டீங்களே. நீங்க யாரையும் கூப்பிடவும் முடியாது, யாரையும் கருத்தும் கேட்க முடியாது. அதனால லெட் அஸ் வெயிட் அண்ட் சி.